வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். குற்றாலத்தில் வாட்டர் ஃபால்ஸை தவிர்த்து எங்கே பார்த்தாலும் நிறைய அந்த டூரிஸ்டர் பேஸ் பண்ண கடைகள் இருக்கும். அதே மாதிரி இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் அதோடைய கடைகளும் நிறையா இருக்கும். அப்புறம் இந்த பகுதியில் விளையக்கூடிய ரம்புத்தான், மங்கூஸ்து, டுரியான் இந்த மாதிரியான பழங்கள் விற்கக்கூடிய கடைகளும் நிறையாவே இருக்கும். புத்தகத்தில் கிடைக்கக்கூடிய ரம்புத்தான், மங்கூஸ், உங்க கடையில சீசன்ல மட்டும்தான் இந்த பழங்கள்லாம் கிடைக்குமாங்க? எப்படிங்க? சீசன் மாத்திரம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மூணு மாசம். அதுல டுரியானு என்னென்ன பழங்கள் வருங்க? இந்த பழங்கள் வரும், பட்டர் ஃப்ரூட் வரும், வாட்டர் ஆப்பிள் வரும், பன்னீர் பழம் வரும், பேஷன் ஃப்ரூட் வரும், ஆமா நிறைய முள்சீத்தா வரும், நிறைய பழங்கள் வரும். சரிங்க, மற்ற சீசன்ல இந்த டுரியான்லாம் வராது. இந்த டுரியன் இங்கே விளையிறதுங்களா? இந்த பழங்கள் எல்லாம் இங்கே விளையிறது. டுரியன் எப்படிங்க, கிலோ கணக்கா எப்படிங்க? கிலோ 400 ரூபா. கிலோ 1 கிலோ 400 ரூபா. எத்தனை பழம் இருக்குங்க? ஒரு பழம் 1 கிலோ வரும், 2 கிலோ வரும், 3 கிலோ வரும். எத்தனை சோளம் இருக்குங்க ஒரு இதுல? அதுல ஒரு 10 கிலோ இருக்கும். ஓகேண்ணா, ஒரு கிலோ. இது என்ன பழம் இது? இது மங்கூஸ் தான். மங்கூஸ் எவ்வளோ? கிலோ 200 ரூபா. நல்ல போடையா? நல்லது. தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை மற்றும் அந்த மலைசார் பயிர் துறை சார்பாக இங்கே வந்து ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா வந்து இருக்குது 5 அருவிக்கு பக்கத்தில். பட் ஆனால் இங்கே லேசாக மழை தூரிகிட்ருக்கு. ஸோ அதனால் நான் வந்து அந்த பார்க் உள்ளார போகலை. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் போல இருக்குது அது உள்ளார. நீங்கள் வந்தீங்கன்னா அதை பாருங்கள். குத்தாலத்தில் குளிக்கிறதுக்கு துண்டு, அப்புறம் ஷார்ட்ஸு, ட்ரக் சூட்ஸோ எல்லாமே ஃபுல்லாக இங்கே வந்து விற்கக்கூடிய கடைகள் எல்லாமே இருக்கும். இது என்னென்ன? இது மஞ்சளா? கஸ்தூரி மஞ்சள். இது கஸ்தூரி மஞ்சள் பவுடரு. ஓ, நல்ல வாசனை அடிக்குது. எவ்வளோண்ணே அது? இது 50-40. 50-40 ரூபா. இது 30. அது 30 ரூபா. இது நம்ம வாங்கிட்டு போய் அரைச்சிக்கிறது. நம்ம வாங்கிட்டு போய் அரைச்சிக்கணும். 14 மூலிகை கலந்துருக்கும். இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி. இது வந்து வெறும் விரலி மஞ்சள். இது கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி. ஓகே ஓகே. இது வந்து மெயின் ஃபால்ஸுக்கு வரக்கூடிய ஒரு இடம். இது இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கனாக்கா, இந்த சைட்லேருந்து நேராக வந்தீங்க அப்படின்னாக்கா, இங்கே திருக்குற்றாலநாதர் சுவாமி திருக்கோவில் போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம மெயின் ஃபால்ஸுக்கு போயிடலாம். அதேமாரி பார்க்கிங் ஏரியா, உங்களுடைய வெஹிக்கிளை வந்து இங்கே பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு வர்றீங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த ரோட் சைடாகவும் வரலாம். பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் வருது, ஸோ அந்த சைடாகவும் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்தீங்கனாலே இங்கே வந்து ஜாயின் ஆகும். இங்கேருந்து நாம் லெஃப்டில் திரும்பி திருக்குற்றாலநாதர் சுவாமி திருக்கோவிலுக்கு போயிட்டு அப்படி போகலாம், அல்லது குளிச்சுட்டு நம்ம வந்து கோவிலில் தரிசனம் செய்யலாம். ஸோ இது வந்து திரும்ப நீங்கள் போகணுன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக எப்படியே போயிடலாம். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுற்றுலா தலங்கள் அப்படின்ற இங்கே போர்டு இருக்குது. இதில் பார்த்தோன்னாக்கா நம்பியாறு, இது வந்து திருக்குறுங்குடியில் இருக்குது. ஸோ திருக்குறுங்குடி அங்கே வைஷ்ணவ திருத்தலம். ஸோ அது வந்து நம்ம ட்ரெக்கிங்காக தான் போக முடியும். கீழேருந்து மேலே கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் போகலாம். ஸோ அங்கே போனோம்னாக்கா நம்பியாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்தது வந்து புத்திரபாஞ்சான் அருவி, அது வந்து பணக்குடியில் இருக்குது. அடுத்தது தலையணை அருவி, கலக்காடு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாது. மணிமுத்தாறு அருவி, மணிமுத்தாறு, அகஸ்தியர் அருவி, பாபநாசம், ஸோ அதுக்கு அலோடு உண்டு. பானதீர்த்தம் அருவி, காரையாறு. இந்த காரையாறு, கலக்காடு, இது ரெண்டுக்குமே வந்து அலோடு கிடையாது.
ஏன்னா நம்ம அங்கே வந்து போக முடியாது, அது வந்து புலிகள் சரணாலயம். ஸோ மற்ற இடத்துக்கெல்லாம் வந்து போக முடியும். ஸோ நீங்கள் குத்தாலம் வரும்போது நீங்கள் மற்ற இடங்களுக்கும் டைம் இருந்தால் போயிட்டு வரலாம். நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நிறைய நேந்திரங்காய் சிப்ஸ் விற்கக்கூடிய கடைகள் இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஸ்பைசஸ் அதெல்லாம் விற்கக்கூடிய கடைகள் நிறையா இருக்கும். அப்புறம் வந்து மூலிகைகள், அந்த தைலம்லாம் இருக்குல்ல, மூட்டு வலி தைலம், கூந்தல் தைலம், அந்த மாதிரியான கடைகளும் நிறையா இருக்கும். அல்வா கடை இருக்குது. குத்தாலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அல்வா இருக்குது, சிப்ஸ் இருக்குது, அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு பால்கோவா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து இல அல்வா வந்து 20 ரூபாய். மீனாட்சி பாட்டி கடை, தரமான சாதிக்காய் ஊறுகாய். குத்தாலத்தில் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி ரொம்ப ஃபேமஸோ அதே அளவுக்கு மீனாட்சி பாட்டி கடை ரொம்ப ஃபேமஸு. இந்த கடையில் என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஜாதிக்காய் ஊறுகாய் வந்து இந்த கடையில் வந்து ரொம்பவே ஸ்பெஷலு. கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே அந்த இந்த இடத்துல அந்த பாட்டியம்மா கடை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பாட்டியம்மா இல்லை, பட் இருந்தாலும் இப்போது அவங்களுடைய அந்த மெத்தடில் அந்த ஊறுகாய் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஜாதிக்காய் ஊறுகாய்னால ஏதாவது மருத்துவ குணங்கள் எதாவது இருக்காங்க? பிளட் சர்க்குலேஷன், முதல் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம். ஓகேங்க. அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாப்பாடாக இருந்தாலும் சரி, அந்த சாப்பிட்டு அது செரிமானம் ஆனால் தான் பிளட்டு வந்து நமக்கு சர்க்குலேஷன். ஓகே ஓகே. இது வந்து செரிமானத்துக்கு கொடுக்கும், கொடுக்கும் பிளட்டு சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஓகேங்க. பிளட்டு சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் எல்லா நோயுமே கட்டுப்பாடு வரும். சரிங்க, ஓகே, சூப்பர். இதில் வந்து எதாவது சுகர் காரங்க, பிபி இருக்காருங்க, இது சாப்பிட்லாம் அப்படிங்கிறது? நான் சொல்லக்கூடிய ஒரே இது, மூலம் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது. ஓ, பைல்ஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, ஏன்னா இது ஹீட்டு கூட, ஹீட் அதிகம். ஓகே ஓகே ஓகே. அதனால் பைல்ஸ் மட்டும் இது மூலத்துக்கு ஜென்ம விரோதி. இது இந்த ஜாதிக்கா Joy chips.